மானார்பட்டி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே மேட்டுக்கடையில் உள்ள ஆதி பரஞ்சோதி ஆசிரமத்தில் இன்று உலக நன்மை வேண்டியும் பொதுமக்கள் நோயில்லாமல் வாழவும் நல்ல மழை வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் யாகம் வளர்க்கப்பட்டு யாக குண்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஓலைச்சுவடியிலும் காகிதங்களிலும் கோரிக்கைகளாக எழுதி மிளகாய் பழங்களை யாக குண்டத்தில் இட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற யாகத்தில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை எம்ஆர் விஜயபாஸ்கரின் உறவினருக்கு லைவாக வாட்ஸ்அப் மூலம் வீடியோ அனுப்பியவர் கைது செய்யப்பட்டார். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மீதான விவாதங்கள் இன்று நடைபெற்றது. மூன்று தரப்பு விவாதங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் இந்த விவாதங்களை செல்போன் மூலம் வீடியோ எடுத்து விஜயபாஸ்கரின் உறவினருக்கு தமிழிணியன் என்ற இளைஞர் அனுப்பியுள்ளார். இதையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் தமிழிணியனை பிடித்து மாவட்ட நீதிபதி சண்முகசுந்தரம் முன்பு ஆஜர்படுத்தினர். பின்னர் இளைஞரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிபதி சண்முகசுந்தரம் உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிமன்றம் தமிழிணியனை தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த இளைஞரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூரில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிதாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்தும் அதனை சமஸ்கிருத மொழியில் தலைப்பு வைக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாநில துணைத் தலைவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிதாக கொண்டுவரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் தலைப்பினை சமஸ்கிருத மொழியில் வைத்துள்ளதை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்கேபேட்டையில் வருவாய்த்துறையினர் அனுமதியின்றி அரசு பொது நிலத்தில் கட்டிய 54 வீடுகள் இடித்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே எஸ்விஜிபுரம் மலைக்கருகில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த இடத்திற்கு சென்று வர வழியில்லாத நிலையில் பயனாளிகள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியேற முடியாமல் காலி மனைகளாக விட்டு வைத்தனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் இலவச வீட்டு மனைகள் வழங்கப்பட்ட இடம் அரசுக்கு சொந்தமானது எனவும் அந்த இடத்தில் யாரும் வீடு கட்டக்கூடாது என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பலகை வைத்தனர். இருப்பினும் சிலர் வீடுகள் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காலை 6 மணிக்கு திருத்தணி டிஎஸ்பி, ஆர்கேபேட்டை காவல் ஆய்வாளர் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவாய்த்துறையினர் புக்லைன் இயந்திரங்கள் மூலம் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மாபெரும் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எம்ஜிஆர் சிலை அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணியில் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் நெல் குவிண்டாலுக்கு ₹4000, கரும்பு டன்னுக்கு ₹5000, கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு ₹200 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியபடி சென்றனர். அதைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.